ராமன் சீதா சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்ப்போம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சீதாவும் ராஜசேகரும் மைதிலியை கார்னர் பண்ணிடுறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இத்தனை நாளும் நீங்கள் தான் வந்து மகாவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. மது அக்கா சென்னைக்கு வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி மதுவை ஏன் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களை கவனித்தா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சீதா வந்து அவங்க அப்பா கிட்ட மைதிலியை பிடிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜசேகரும் மைதிலியை பிடிக்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஒரே ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு. ஆனால் சீதா ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா மைதிலியை காரில் தூக்கி போட்டு கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு மைதிலி என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் நேராக மகாவுக்கு கால் பண்ணி, மேடம் இங்கே சீதா என்னை மிரட்டி உண்மையை வாங்க வச்சுட்டா அப்படின்னு. இது கேட்டதோட சமய அதிர்ச்சி ஆகுறாங்க மகா. அப்போ மகா சொல்கிறாங்க, நீ என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக உண்மையை சொல்லாத, மறுபடியும் நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா காலை கட் பண்ணிவிட்டு, ஓ இதுதான் உன்னுடைய திட்டமா அப்படின்னு நேராக டிஎஸ்பிக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒருத்தவங்களை கொண்டு போய் ராஜசேகரை அடைச்சி வச்சுருக்காரு, அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு நேராக ராஜசேகரை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மைதிலி ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ சீதா கேட்குறாங்க, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. அதே நேரத்தில் டிஎஸ்பி வராரு, வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜசேகர் சொல்கிறாரு, இது மாதிரி இவங்க சீதா வீட்டில் உள்ள நெக்லஸை திருடிட்டாங்க, அதனால தான் நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் மகாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு. நேராக மகாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் வீட்டில் ஏதோ செயினு காணாமல் போயிட்டான், அதனால ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது மாதிரி ராஜசேகர் என்னுடைய சம்பந்தி, இது மாதிரி சீதாவோட அக்காவோட ஹஸ்பண்டோட குழந்தையா அவங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதோ ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த செயினு அவங்களுக்கு நான் கொடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டு நம்ம சீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, மைதிலியை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைதிலி ராஜசேகரையும் சீதாவையும் பார்த்து கிண்டலாக சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.